காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி பங்குதாரர் தன்னை அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் மிரட்டி சொத்தை அபகரித்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அதிமுக எம்எல்ஏவுமான வி சோமசுந்தரம் காஞ்சிபுரத்தில் அண்ணாமலையார் பாலிடெக்னிக் கல்லூரியை நடத்தி வருகிறார். இவரது கல்லூரியின் பங்குதாரராக இருந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தன்னிடம் இருந்த பங்குகளை சோமசுந்தரம் மோசடி செய்து அபகரித்துள்ளதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் மனு அளித்தார். புகாரின் அடிப்படையில் முதல்வர் தனது சொத்துக்களை மீட்டுத்தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரமும் அவருடைய பினாமிகளும் சேர்ந்து எங்க கல்லூரி அபகரிக்கிறதுக்காக எங்க அந்த கல்லூரியிலிருந்து எங்களை வெளியே அனுப்பணும்னு நினைச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப அதனாலதான் அம்மாவிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களுக்கு பினாமி மேல நடவடிக்கை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என நில அபகரிப்பில் ஈடுபட்ட பலரை சிறையில் தள்ளி வரும் தமிழக அரசு அதிமுக முன்னாள் அமைச்சர் மீதான சொத்து அபகரிப்பு புகார் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.